بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فيقول الرب تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ودعوني أستجب لكم. وقال الله تبارك وتعالى: نبئ عبادي أني أنا الغفور الرحيم. صدق الله العظيم. فقال صلى الله عليه وسلم: إذا سألت فاسأل الله، وإذا استعنت فاستعن بالله، أو كما قال عليه الصلاة والسلام. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடைந்து இரண்டாவது நாளையும் நாம் கழித்து மூன்றாவது நோன்பை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே, முக்கியமான இந்த நேரம் இஃப்தாருடைய நேரம். இந்த நேரத்தை அல்லாஹ் சந்தோஷப்படுத்தக்கூடிய அமல்களில் கழிப்பதற்கு அனைவர்களும் முயற்சிக்க வேண்டும். வல்ல நாயன் அதற்குரிய தௌஃபீகை எங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அடியார்கள் தங்களுடைய தேவைகள் சுமைகள் பாரங்கள் அதிகரிக்கும் போது அந்த பாரங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் அதை இன்னொருவடி நூடாக நிறைவேற்றி கொள்வதற்கு பூர்த்தி செய்து கொள்வதற்கு முயற்சிப்பது மனித இயலாமையின் ஒரு பகுதியாகும். ஆனால் அல்லாஹுவை நம்பி வாழக்கூடிய மனிதர்கள் தங்களுடைய மனங்களில் இருக்கும் பாரங்கள் அதுபோன்று அவருடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே அந்த பொறுப்புகளை சாட்டி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள் என்ற ஒரு உயர்ந்த நம்பிக்கைக்குரிய சிறந்த வழியை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறார். ஆகவே மூமிங்கள் அல்லாஹுவை மாத்திரமே நம்பக்கூடியவர்கள், அவனை மட்டுமே நம்பி அவனிடத்தில் கேட்டு அவனிடத்தில் பொறுப்பு சாட்டுபவர்களுக்கு அல்லாஹ் சகல தேவைகளையும் பூர்த்தி செய்யும் பொறுப்பை தான் எடுத்திருக்கிறார். அப்படி தேவைகளை கேட்பதற்கு மிகச் சிறந்த நேரம்தான். அடியான் பகல் பூராகவும் தாகத்துடன் பசியுடன் இருந்து நோன்பு திறக்கும் அந்த நேரமாகும். அந்த நேரம் உலகத்தில் அந்த மனிதனுக்கு கொடுக்கும் முதல் சந்தோஷம் இந்த சந்தோஷமாகும். அடுத்த சந்தோஷத்தை அல்லாஹ் சுவர்க்கத்திலே கொடுக்க இருக்கிறார். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஃப்தாருடைய நேரத்தை துஆவிலே கழிக்கும்படி வழிகாட்டினார்கள். சொன்னார்கள், தஅவத்து ஸாயிம் இந்த ஃபித்ரிஹி, நோன்பாளி அவர் நோன்பு துறக்கும் நேரத்தில் கேட்குகின்ற துஆ எந்த தடையும் இல்லாமல் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சஹாபாக்களுக்கு தேவைகள் வரும்போது எந்த இடத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் சிறுவராக இருக்கும் போதே அவருடைய மனதிலே தேவைகளை யாரிடத்தில் கேட்க வேண்டும், கஷ்டங்களின் போது யாரை நம்ப வேண்டும் என்ற உறுதியான கொள்கையை கற்றுக் கொடுத்தார்கள். சொன்னார்கள், இதா சஅல் தஃபஸ் அலில்லா, கேட்கிறதாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹுவை கொண்டு உதவி தேடுங்கள் இப்னு அப்பாஸ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கேட்கும் வழியை காட்டிக் கொடுத்தார்கள். அல்லாஹு தஆலாவும் ரமலானுடைய சட்டதிட்டங்களை பற்றி பேசுகின்ற யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் என்று ஆரம்பிக்குகின்ற அந்த ஆயத்தின் இடை நடுவிலே துஆவுடைய முக்கியத்துவத்தையும் பேசியிருக்கிறார். வைதா சஅலக இபாதி அன்னி, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி நபியே உங்களிடத்தில் கேட்டால், ஃபஇன்னி கரீப், நான் மிகவும் சமீபமாக இருக்கிறேன், உஜீபு தஅவத தஈதா தஆன், துஆ கேட்பவர் துஆ கேட்டால் அவருடைய அழைப்புக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா துஆ கேட்கும் போது எவ்வளவு வேகமாக பதிலளிக்கிறார் என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார். ஆகவே ரமலானுடைய இந்த இஃப்தார் நேரங்களை மிகவும் பெருமதியான நேரமாக கருதி இந்த நேரத்திலே உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அதற்காக இந்த நேரத்தை நீங்கள் ஒதுக்கி கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்திலே கேட்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள்.
அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். அவன் அடியார்களுக்கு செய்தி சொல்லுகிறான், நபிமார்கள் மூலம் செய்திகளை அறிவிக்கிறான். நபி இபாதி அன்னியனல் கஃபூர் ரஹீம், என்னுடைய அடியார்களுக்கு செய்தி சொல்லுங்கள், நான் மன்னிப்பவனாகவும் இரக்கம் உள்ளவனாகவும் இருக்கிறேன் என்ற செய்தியை சொல்லுங்கள் நபியே என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த விசேடமாக இஃப்தாருடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடித்து தேவைகளை கேளுங்கள். எந்த மொழியிலும் நீங்கள் கேட்கலாம். அல்ஹம்து சொல்லி சலவாத் ஓதி அதற்கு பிறகு உங்களுக்கு தேவையான சகல துஆக்களையும் கேட்கலாம். கடைசியாக சலவாத்துடன் துஆவை முடியுங்கள். குறிப்பாக இஃப்தார் செய்த பிறகு ஒபத்தல்லத்தில் உருவுக்கு ஒசபத்தல் அஜிரு இன்ஷா அல்லாஹ், தாகம் தீர்ந்து விட்டது, ஈரழிப்பினால் நரம்புகள் எல்லாம் ஈரழித்து விட்டது, இன்ஷா அல்லாஹ் கூலியும் உறுதியாகி விட்டது என்ற வார்த்தைகளை சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஃப்தார் செய்துவிட்டு அல்லாஹும்ம லக ஸும்து வஅலா ரிஸ்க அஃப்தர்து ஃபதகப்பல் மின்னி, யா அல்லாஹ் உனக்காக நோன்பு நோட்டேன், உனது ஆகாரத்தை கொண்டு நோன்பு துறந்தேன், என்னை கபூல் செய்வாயாக என்ற துஆவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்திருக்கிறார். பிறருடைய வீட்டிலே பிறருடைய பொருள்களினால் இஃப்தார் செய்யும்போது அஃப்தர இந்தக்கும் ஸாயிமூன் வஅகல தஆமக்கும்ல் அபரார் வஸல்லத் அலைக்கும்ல் மலாயிகா, உங்களிடம் நோன்பாளிகள் நோன்பு துறந்து விட்டார்கள், நல்லவர்கள் உங்களுடைய சாப்பாட்டை சாப்பிட்டிருக்கிறார்கள், மலாயிக்காமார்கள் உங்களுக்காக பிரார்த்திக்கிறார்கள் என்ற வார்த்தைகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த இஃப்தாருடைய நேரத்தில் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய தேவைகளை கேட்போமாக. அல்லாஹு தஆலா எங்கள் அனைவர்களுடைய துஆக்களையும் அங்கீகரித்து ஈருலக நட்பாக்கியங்களையும் தந்து சகல ஆபத்துகளிலிருந்தும் கொடிய நோய்களிலிருந்தும் எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் பாதுகாத்தருள்வானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين، والسلام عليكم ورحمة الله وبركاته.